நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய சோழன். சீனாவுடைய அத்துமீறல் பற்றியும் நாம் மூன்று ராணுவர்கள் உயர்ந்த விஷயத்தை பற்றியும் பேசதான் போறேன். சீனா எப்பொழுதும் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு உடல் கொஞ்சம் சோர்வா இருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க பக்கத்துல மழை பெஞ்சது. டிராக்டர்ல தான் வேர்க்கடலை காயணி முழுவதும் போட்டோம். ஆனா ஓரம் இருக்கிற எல்லா பகுதியிலும் கொத்தி அதுல வேர்க்கடலை இடம் இல்லையா காயணியில. அதனால ரொம்ப ரொம்ப சோர்ந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அதிகமான தமிழ் வார்த்தையிலும் நல்ல தமிழுடன் உச்சரிப்புடன் நிறைய செய்திகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யலனா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டே இருங்க. என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு விவசாயின்னு மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த உழைத்த உழைப்பினுடைய சோர்வு கூட உங்களை வந்து பார்க்கின்ற பொழுது எனக்கு நீங்க போகுது. அதுக்கு நீங்க தருகின்ற ஆதரவு அன்றி வேற யாரு எதுவாக இருக்க முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு ஏழை விவசாயி வந்து யூடியூப்ல பேசி போடுகின்ற அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா 2,000, 3,000, 10,000 பேர் எல்லாம் பாக்குறாங்கன்னு போது எவ்வளவு உத்வேகம் பிறக்கும். உங்களை மாதிரியான பெருந்தன்மை மிக்க ஆட்கள் என்னை பின்தொடர்வதனாலதான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னதான் எனக்கு வேர்க்கலை போட்ட சோர்வா இருந்தாலும் உங்களை பார்க்கின்ற போது எல்லாமே மறந்து போகுது. இப்ப சைனாவனுடைய மிகப்பெரிய கொடூர முகத்தை பற்றி நம்ம சொல்லலாம். சைனாவுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குதுங்க. ஒண்ணு ஹாங்காங் பிரச்சனை, ரெண்டாவது தைவான் பிரச்சனை, இன்னும் தென் சீன கடல பார்த்தீங்கன்னா ஜப்பான், இந்தோனேஷியா, வியட்நாம், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதனுடைய ஆளுமையை விரிவாக்கணும் அப்படின்னு சைனா எப்பொழுதுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய பகுதியில டோக்லாங் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. 12 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்போ கூட அவனை மதிக்கிறது இல்லை. கடைசியில வந்து உயரதிகாரிகள் அதுக்கு மேல்மட்டத்தில் இருக்கவங்க பேசி முடிச்ச பிறகு அவங்க எல்லாம் பின்வாங்கினாங்க. ஆனா அவனுடைய குணம் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா, நம்ம இங்கிருந்து போறோம் ஏதாவது செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு செஞ்சுட்டு போறதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கிறது. அதுக்கு காரணம் உள்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப மீண்டும் ஹாங்காங்ல 2 கோடி பேர் வசிக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு பொருளாதாரம் விழுந்து போயிருக்கும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் வெளியேறி இந்தியாவுக்கு வரணும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவனுக்கு வெறியா இருக்குமா இல்லையா, அங்க இருக்கிற மக்களுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா சைனாக்காரன். அதுக்கு தான் இந்த மாதிரியான டகால்ட்டி வேலைலாம் பாத்துட்டு இருக்கான். இதுக்கு மேல இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சைனாக்காரனுடைய எண்ணம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் குறிப்பிட்ட எல்லை பகுதி வரையறை வச்சிருக்கான். கிட்டத்தட்ட நம்ம 380-400 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் வந்து அவன் பிடிச்சு வச்சிருக்கான். இருந்தாலும் இதுதான் வந்து சர்வதேச எல்லை கூட அவன் போட்டிருக்கான். அந்த எல்லைக்கூடிய ஒட்டி நாம என்ன பண்ணிருக்கோம், பாதை போட்டிருக்கோம், ரோடு போட்டிருக்கோம். கடைசி எண்டு வரைக்கும் அவனுடைய பகுதி வரைக்கும் போய் நம்ம வீரர்களிடம் பேசுவதும் பொருட்களை கொண்டு செல்வதும் ராணுவ வீரர்களை கொண்டு செல்வதும் நம்ம வந்து எடுத்திருக்கிற நடவடிக்கை. அவனுக்கு கண்ணை கூசுது. எப்ப பார்த்தாலும் இவனுக்கு பாகிஸ்தான கூட சண்டை போட்டுருப்பானுங்க, நேபாளத்தை கூட சண்டை போட்டுருப்பானுங்க, ஆனா பங்களாதேஷ கூட சண்டை போட்டு விவசாயம் விவாதம் பண்ணிட்டு கிடப்பானுங்க. ஆனா திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துக்கு பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு இப்ப சைனா நம்ம பக்கம் வந்துட்டானுங்களே, நாம வல்லரசா அவன் வல்லரசா, நாம ராணுவத்தில் பெருசா அவன் பெருசா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அதனால இந்தியாவை மிரட்டி பார்க்கணும் என்பதற்காக 2 கிலோமீட்டர் உள்ள வந்தான். அதற்கு பிறகு இந்தியா கிளீனா வைக்க வேண்டிய ஆப்ப வச்சாச்சு. இன்னைக்கு 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவன் அல்பமா ஒரு பொய்ய சொல்றான். ஏன்னா அந்த பகுதியில இருட்டில் கல்லாலும் கொண்டு கட்டையாலும் கொண்டு தாக்கி கொண்டார்கள். அதனால இந்திய வீரர்கள் 3 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்றாங்க. உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரைக்கும் சைனா தரப்புல 3 அல்லது 5 வீரர்கள் உயிரிழந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வீரர்கள் கட்டைக்கும் கல்லுக்கும் பலி இறந்து போகின்ற வெறும் சொக்கா பசங்க கிடையாது, புரியுதா? அவங்க தன்னம்பிக்கை கொண்டவங்க. ரெண்டாவது, அனுபவம் இல்லாத வீரர்கள் கிடையாது. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பழனி என்ற ஒரு அவில்தார் 22 ஆண்டுகளாக ராணுவத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்காரு, தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட நல்ல அனுபவம் வாய்ந்தவர் வெறும் கட்டையாலும் கல்லாலையும் வந்து அடிச்சா அதை தாங்கிட்டு செத்து போயிருப்பாருங்களா? அவர் தப்பிறதுக்கான வழி தெரிஞ்சிருக்காருதா? இவன் சொல்றான் துப்பாக்கியில தான் இதை செஞ்சிருப்பானுங்க. காரணம்னு கேட்டீங்கன்னா சர்வதேச நிர்பந்தம் வேற, அந்த உள்நாட்டு பொருளாதாரம் வேலை எல்லாம் விழுந்து போயிருக்கு. பீஜிங் வேற கொரோனாவால் மீண்டும் மூடிட்டாங்க, லாக்டவுன் மூடிட்டாங்க. நம்ம உலகளவில் நம்பிக்கை இல்லாம போச்சு. எப்போதும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடன் இந்தியா சேர்ந்துகிட்டு சைனாவை குற்றச்சாட்டு பண்ணிட்டே ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் வருகின்ற பொழுது இந்த 2.5 கிலோமீட்டர் விட்டு வெளியே போனானுங்க. போகின்ற பொழுது எதனா பண்ணிட்டு போகணும் என்பதற்காகத்தான் நம்முடைய 1 அதிகாரி 2 ராணுவ வீரர்கள் நம்முடைய ராமநாதபுரம் பழனி அவர்கள் போல தன்னலம் இல்லாத ஒரு மாவீரனை இந்த புறம்போக்கு சைனாக்காரனால இழந்திருக்கிறோம். அவனுக்கும் நம்ம ஆளுங்க ஆப்பு வச்சிருப்பாங்க, சாதாரண ஆட்கள் கிடையவே கிடையாது. இது ஒன்றும் 1961 சீனா போர் தொடுப்பது போல கிடையாது. இன்னைக்கெல்லாம் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் தான் நம்ம எல்லாம் கொடுக்கறது எல்லாமே. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்துட்டானப்பா, அந்த பக்கம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது, இந்த பக்கம் நாம் ஏதாவது தாக்குதல் நடத்தினா மீண்டும் பாகிஸ்தானானது அந்த பக்கம் காஷ்மீர் பக்கத்துல வந்து ஏதாவது தீவிரவாதிகள் உள்ள நோயறதுக்கு நம்ம தான் வழி ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு மறைமுகமா பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயத்த அவங்க கற்பித்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு 1000 கண்கள் எந்த பக்கம் நுழைய முடியாது. அதனால தான்
பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து ராணுவ வீரர்கள்ட்ட விட்டுட்டு நேரடியாக பிரதமரோ ராணுவத்துறை அமைச்சரோ அல்லது முப்படை தளபதியோ அதுக்கப்புறம் ராணுவ தளபதிகளோ எல்லாம் வந்து சைனா ஒரு பக்கத்துல சாலை போடுறது, ரெண்டாவது கட்டமைப்பை ஏற்படுத்துவது எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சைனாக்காரனோட என்ன கேட்டீங்கன்னா, யோ நீங்க இந்தியா வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த அருணாச்சல பிரதேசம் இருந்தாலும் சரி இந்த லடாக் பிரதேசமாக இருந்தாலும் ஒரு காலத்துல எங்களுக்கு தான் ஏன் வரப்போகுது, அப்படி இருந்தும் அந்த இடத்துல என்ன ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சைனாக்காரன் மட்டும் கேட்கறான். டேய், ஒரு காலத்துல மக்மோகன் கோடு அந்த இடத்துல போகுது, உலக அளவில் இருக்கின்ற அந்த கோட்டை நீயும் மதிக்கிட்டு நானும் மதித்து கிடையாது. எங்களுடைய பகுதி எது என்று வரையறுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த பகுதி தானே நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் நீ சொன்ன ஒரு கோடு, அந்த கோட்டை கூட நாங்கள் தாண்டி வரதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சைனா வந்து ஒரு புதுசாக ஒரு புரூடாக விட்டுருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வீரர்கள் தான் நேற்று இரவு இரண்டு முறை அத்துமீறி எங்கள் பகுதிக்கு வந்தாங்க, அதற்கு பிறகுதான் பிரச்சனையே ஏற்பட்டதுன்னு. இது வரைக்கும் பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, நேபாளமாக இருந்தாலும் சரி, பூட்டானாக இருந்தாலும் சரி, எல்லை ஓரம் இருக்கின்ற சைனாவாக இருந்தாலும் சரி, இந்திய ராணுவ வீரர்கள் அத்துமீறி அவங்க பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னு இது வரைக்கும் குற்றச்சாட்டே கிடையாது. சைனாக்காரன் கூட சொன்னதில்லை. முதல் முறையாக இப்போதான் சைனாக்காரன் சொல்லியிருக்கான், ரெண்டு முறை இந்திய ராணுவம் அத்துமீறிச்சு. இது முழுக்க முழுக்க பொய். ஏனென்றால் அனாவசியமாக துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடாது என்று 2005 ஒரு ஒப்பந்தம் போட்டது இந்தியாவும் சைனாவும். அதை மீறி துப்பாக்கியை பயன்படுத்தி விட்டு கட்டையால் அடித்தோம் கல்லால் அடித்தோம் அப்படின்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய். ஆனால் இந்தியா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கப் போகுது என்பதை கூர்ந்துதான் உலகம் கவனித்துக் கொண்டே இருக்கு. ஆனால் தண்ணீருக்காக தான் மூன்றாம் உலக போர் வரும்னு சொன்னாங்க. ஆனால் சைனா இந்தியா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கிற போது நிச்சயம் மூன்றாம் உலக போர் வரத்தான் செய்யும். இப்போ அமெரிக்கா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இந்தியாவை தான் ஆதரிக்கும், பிரிட்டன் ஆதிக்கும், ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஆதரிக்கும். சைனாவை ஆதரிக்கிற ஒரு நாடு வெளிப்படையாக எந்த நாடு வடகொரியா தவிர வேற என்ன இருக்கு? பக்கத்தில் ஜப்பான் நம்மளுக்கு ஆதரிப்பான், தென்கொரியா ஆதரிப்பான், மிக வலிமை பொருந்திய ஆஸ்திரேலியா இடத்துல நாம லேட்டஸ்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஒப்பந்தத்தையே போட்டோம், ராணுவ ஒப்பந்தம், கலாச்சார ஒப்பந்தம், குற்றவாளிகளை பரிமாறிக்கின்ற ஒப்பந்தம். இப்படி ஆஸ்திரேலியா இடத்துல நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு ஆஸ்திரேலியாவும் நமக்கு ஒரு நட்பு நாடாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பிரதமர் நேரடியா பேச்சு அந்த ஒரு காரியத்தை சாய்த்தார். இது பார்த்தீங்கன்னா சைனாக்காரனுக்கு ஒரு வைத்தறிச்சல ஏற்படுத்துச்சு. அதனால உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவின் பக்கத்தில் இருப்பதனால சைனாக்காரனுக்கு வைத்தறிச்சல இருக்குது, என்னடா பண்றது. அதனால தான் இந்த பிரச்சனை, மூன்று பேர்கள் இந்திய ராணுவ இறந்து விட்டமென்ற உடனே ராணுவத்துறை அமைச்சர் வந்து பிரதமர் அவர்கள் தகவல் கொடுத்துட்டு அவருடைய இடத்துல ஆலோசனை நடத்துறார். முப்படை தளபதி, ராணுவ தளபதி, கப்பல் படை தளபதி, விமானப்படை தளபதி மொத்த பேரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தார். உடனடியாக இந்தியாவில் இருக்கின்ற சைனா தூதரகத்திலிருந்து ஒரு செய்தி வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராணுவ வீரர்கள் தாங்க ரெண்டு முறை எங்க இது வந்து அத்துமீறினாங்க, அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனையே வந்தது, துப்பாக்கிலாம் சுடலைங்க. அதுவும் இல்லாம இந்தியா எந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தன்னிச்சையாக எடுக்காதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு குடுகுனு ஓடி வந்து செஞ்சிருக்காங்க. ஆனால் இது லேசில் முடியாது. இந்தியா எப்பொழுதுமே சொல்லிடுச்சு, நாங்கள் முன்னாடி இருந்து எந்த ஒரு தாக்குதலும் நடத்த மாட்டோம், முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நாங்கள் இதை தீர்வு காண்போம் அப்படின்னு இந்தியா சொல்லிடுச்சு. அப்படி இல்லை, ராணுவத்தின் மூலம்தான் தீர்வு ஏற்படும் என்றாலும் கூட அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்திய ராணுவம் எப்போதோ சீனாவுக்கு வலியுறுத்தியாச்சு. அதனால செய்ய வேண்டிய எல்லா ராணுவ பாதுகாப்புகளும் எல்லாம் வந்து இந்தியாவும் செஞ்சிருக்குது. அதுவும் இல்லாம இந்திய பெருங்கடல்ல சைனாவும் பல பாதுகாப்பு வசதிகளை செஞ்சிருக்கு. அதனால ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் போர் தொடங்கலாம் என்ற ஒரு எண்ணம் தான் இருக்குதே கண்டு, இந்தியா முதல்ல பிடி கொடுக்காது, நாங்கள் வந்து தாக்க மாட்டோம், ஆனால் ராணுவம் தான் ராணுவத்தினால்தான் தீர்வு கிடைக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவிச்சு விட்டாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இப்போது நடக்கின்ற பிரச்சனை ஐநாவுக்கு கொண்டு செல்வார்களா, அப்படி இல்லை என்றால் இது அமெரிக்கா நேரடியாக தலையிடுமா, அப்படி இல்லை என்றால் இது பொருளாதார ரீதியாக இனி பிரதமர் அறிவிப்பாரா இல்லை மற்ற யாராவது தொழில்துறை அமைச்சர்கள் அறிவிப்பார்களா என்று தெரியாது. இனி சைனாவிடமிருந்து ஒரே ஒரு பொருள் கூட அவங்க பொருளை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். ஏனென்றால் அவங்களுடைய வாக்கு என்பது அவங்க பொருள் தயாரிக்கிறாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு காப்பாற்றப்படும்னே தெரியல. எந்த ஒரு உறுதிமொழியும் சைனாவது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அவன் பொருள் வாங்கினா 10 நாள் ஓடுமா ஓடதான் தெரியாது, டுபாகூர் மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அவனுடைய வாக்குறுதி, கொடுக்குற வாக்குறுதியை எப்போ மீறுவான் எப்போ போவான்னு தெரியாமல் இருக்கிற காரணத்தினால இனி சைனாவுடைய பொருட்கள் எதுவும் இறக்குமதி ஆகாது என்று பிரதமர் அறிவித்தார். நல்லா இருக்கும், அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். ஏனென்றா ஏற்கனவே பொருளாதாரம் விழுந்து போய் கிடக்குது, அங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் வெளியேறுறாங்க, கொரோனா பாதிப்பு வேற இருக்குது. இப்போ உலகத்திலே பெரிய நாடு, என்னதான் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் இல்லை, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை, என்னதான் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாத்தையும் ஒடுக்கணும் என்றாலும் எத்தனை நாளைக்கு ஒடுக்க முடியும், சின்ன பகுதி ஹாங்காங் அதை ஒடுக்க முடிஞ்சுதா, சர்வதேச சமூகங்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது, அவனுக்கு தலைவலியாக இருக்குது. இப்போ தைவான் பார், எவ்வளோ தில்லா, அவ்வளோ பெரிய நாட்டை தைவான் வந்து எதிர்த்து போரிட்டு இருக்குது. தைவானுக்கு இருக்கிற தில்லு இந்தியாவுக்கு இருக்காதா, கண்ணில் விரல் விட்டு ஆட்ட மாட்டாங்களா?
என்ன ஒண்ணு இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டுக்கிட்டா யார் ஜெயிப்பாங்க தனித்தனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா தான் ஜெயிக்கும். ஆனால் இந்தியர்களுக்கு தன்மானம் தடுக்குது, சைனா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லவே மாட்டான், சொல்லவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தன்மானம் தடுக்குது, எந்த விதத்திலும் அது வந்து அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த தன்மானம் விட்டு தன்மானம் தடுக்குது இல்லையா, சைனா வெற்றி பெற்றோம்னு அந்த விஷயமே சைனாவை நாம் வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமா இருக்கும். தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான். இப்போ உலக அளவில் இராணுவத்தை வந்து ஒரு ஒரு அளவுகள் எடுத்தாங்க. அப்போ பார்க்கின்ற போது யார் பலசாலிகள் என்று எண்ணுகின்ற பொழுது சைனாவில் இருக்கின்ற வீரர்களுக்கு பலம் குறைவு தான், ஆனால் அவங்களுக்கு பயிற்சி அதிகம். இந்தியாவில் இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு பலம் அதிகம், பயிற்சி குறைவாக இருக்கிறது. பயிற்சியை கட்டமைத்தால் தைவானை வந்து சீனாவுக்கு விரல் விட்டு ஆடுகின்ற பொழுது இவ்வளோ பெரிய நாடு இந்தியா வந்து சைனாவை விரல் விட்டு ஆட்டாதா அப்படின்னு உலக அரங்கில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, உலகத்திலேயே காலாட்படை அதிகமாக கொண்ட இரண்டாவதாக கொண்ட நாடு இந்தியா தான். சைனா தான் முதல்ல இருந்தாலும் ரெண்டாவது இந்தியா தான். சைனாவுக்கு நிகராக இந்தியாவுடைய படைகள், எல்லா படைகளும் வானூர்தி படையாக இருந்தாலும் கப்பல் படையாக இருந்தாலும் எல்லாமே இருக்கு. சரி, சைனாவுக்கு ஈக்குவலாக தான் படைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க, நமக்கு சப்போர்ட் வர்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்கான். அமெரிக்காக்காரன் சொன்னா போது எத்தனை இறக்கிட்டு போயிட்டே இருப்பான். இதில் அமெரிக்காக்காரன் நம்மகிட்ட எப்பளோ இரண்டரை கலந்துருக்கான் பாருங்க. ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இலவசமாக வென்டிலேட்டரை நம்ம நாட்டுக்கு அனுப்புறான் செஞ்சிலுவை சங்கத்துக்கு. அமெரிக்காவிலிருந்து இங்கே இலவசமாக வென்டிலேட்டர் அனுப்புகின்ற அளவுக்கு நாமளும் இந்தியாவும் அமெரிக்காவும் அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. அதுதான் சைனாக்காரனுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த கல்வாங் பகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்று இராணுவ வீரர், ஒரு அதிகாரியும் ரெண்டு இராணுவ வீரர்களையும் சைனாக்காரை சுட்டு கொண்டிருக்கான். அதற்கான தீர்வு நம்மகிட்டே இருக்குது. இனி சைனா பொருள் எந்த பொருளாக இருந்தாலும், என்னதான் விலை கம்மியாக இருந்தாலும் வாங்காதீங்க. சைனா பொருள் வாங்கினா எத்தனை நாளைக்கு உழைக்குது. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் 21 மாநில முதலமைச்சர்களிடத்திலே உரையாற்றியிருக்கின்றார். அப்படி உரையாற்றிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா, நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு எல்லா வகை வகைகளும் செய்யப்பட்டிருக்குது, விவசாயத்துக்கு புதிய யுக்தி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் விவசாய வளர்ச்சி வரும், பொருளாதார வளர்ச்சியும் வரும். கொரோனாவில் நாம் வந்து முன்னாடியே நடவடிக்கை எடுத்ததுனாலே உலக அளவில் பாதிக்கப்பட்டதை போல இந்தியாவில் பாதிக்கப்படலை, இறப்பு இன்னும் கம்மியாக தான் இருக்கிறது. நாம உலகத்துல வந்து 137 கோடி மக்கள் கொண்டிருக்கோம். அந்த 137 கோடி மக்கள்ல 3.25 லட்சம் என்பது சொற்பமானதுதான். நாம கொரோனாவுடைய பாதிப்பை முன்கூட்டியே கணித்து அதற்கான நடவடிக்கை எடுத்ததனால் உலக அளவில் இறப்பு இருப்பது போல, உலக அளவில் பரவுவது போல தடுக்கப்பட்டிருக்கிறது என்று 21 மாநில முதல்வர்களிடத்துல பேசுகின்ற போது சொல்லியிருக்கார். இன்னொன்று, பழங்குடியர்கள் செய்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் செய்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கம்பெனிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்துகின்ற போது அந்நிய பொருளை நாம் ஒதுக்கி விடுவோம், இதனால் தற்சார்பு இந்தியா வளரும் என்று இன்னைக்கும் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? அதனால இனி கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவுடைய பொருட்களை நாமே சுயமா முன் வந்து ஒரு இயக்கம் போல, இனி சைனா பொருளை தொட மாட்டையா, தமிழ்நாட்டு முழுக்க தொடவே கூடாது. ஏனென்றால் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தா நம்முடைய உடன்பிறப்பா இருக்கின்ற பழனியை வந்து அந்த சைனாக்காரன் சுட்டு கொண்டிருக்கான். 22 வருடங்கள் இராணுவத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை அவுதராக தந்திருக்கார். அப்படியாப்பட்டவர் இறந்திருக்கிறார். அவன் சொல்றான் துப்பாக்கி சூடு நடத்தல அப்படின்னுங்கிறான். சத்தியமா இதெல்லாம் பொய்யா இல்லையா? அவன் அப்படியா இருப்பான், அவன் பொருளையும் நம்ப முடியாது, நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு அவன் பேச்சு நம்ப முடியாது என்று உலக வர வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவன் அரசியல் சூழ்நிலை சமாளிக்க முடியாம இப்படி எல்லாம் போர் தொடுத்துட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் இந்திய தாய் திருநாட்டினுடைய பொருளையே பயன்படுத்துவோம். அதுக்கு கொஞ்சமா நம்ம நகர்ந்தோம்னா அவன் தானா வழிக்கு வந்துடுவான். அடுத்த கட்ட நகர்வு ஐநாவா இல்ல பொருளாதார சைனாவுடைய பொருட்களை வாங்க வேண்டாம் என்ற அறிவிப்பா, ஏதோ ஒன்று இருக்கத்தான் போகுது. அதற்குத்தான் தூதரக அதிகாரி உடனே சொல்லிட்டார், எப்பப்பா இந்தியா தப்ப நினைக்காத, நம்ம பேசியே தீர்த்துக்கலாம், ஆனா எந்த ஒரு முடிவும் தன்னிச்சை எடுக்காதீங்க. பதட்டத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, பதட்டத்தை தணிப்பதாக எதுவாக இருந்தாலும் தன்னிச்சான முடிவு எடுத்துக்காதீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாமே, என்ன பிரச்சனை ஆகி போயிச்சு அப்படின்னு பேசுறான். இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டா, சைனா இன்னும் அவங்க பக்கத்துல எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் ஒரு செய்தியை சொல்லல. இதுவரைக்கும் இந்திய ராணுவம் யார் மீதும் எப்பொழுதும் தானாக அத்துமீறி எங்கும் நுழைந்ததை கிடையாது. இது வரைக்கும் சைனா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன்னு கேட்டா சொல்லவே இல்லை. ஆனா திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு பொய் மூட்டையை தூக்கி விட்டுருக்கான், இந்திய ராணுவம் ரெண்டு முறை எங்களுக்கு அத்துமீறி நோஞ்சது, அதனால தான் நாங்க வந்து இது மாதிரி பண்ண மாட்டேன்ட்டு. இவனுடைய நயவஞ்சகத்தனத்தை அவனுடைய பொருட்களை வாங்காமல் தவிர்ப்பது மட்டும்தான் அவனுக்கு சரியான அடியா இருக்கும். ஏற்கனவே செல்போன்ல இருக்கின்ற அவனுடைய ஆப்புகளை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கா, அதுவே அவனுக்கு தெரியும். அது அங்க இருக்கின்ற மக்கள் சைனாவுடைய நிலையை நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது, சைனா ஆனது அவங்களுடைய சொந்த மக்களிடத்திலே ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு, அதை மறைப்பதற்காக மட்டும்தான் முழுக்க 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 இன்னைக்கு வந்து இந்தியா மீது அந்த போர் தொடுத்தல் போல பேசி தீர்க்கலாம்னு சொல்றான். 12 முறை பேசியாச்சு, அதிகாரிகள் மட்டத்தில் பேசியாச்சு, இராணுவ தலைமைகள் மட்டத்தில் பேசியாச்சு, ஏன்
பிரதமர் ஜி ஜின்பிங் எல்லாம் கூட அதுக்கு முன்னாடி பேசியாச்சு. எல்லாமே நம்பிக்கை துரோகம் தருகின்ற வேலையில தான் இது இருக்கிறது. நண்பர்களை இன்னும் பார்த்து கொண்டிருப்போம். இந்தியா எந்த விதத்திலும் சோடை போவே போவாதுங்க. நேத்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை வந்து ஐஎஸ்ஐ ஆட்கள் வந்து கடத்தி போயிட்டு அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்தியா கடுமையா சொல்லிச்சு, யோ சும்மா ஆட்டும் எங்களுடைய தூதரக அதிகாரிகள்லாம் வந்து பாகிஸ்தானுடைய கள்ள நோட்டு வச்சிருந்தாங்க, அவங்க வருகின்ற பொழுது வந்து விபத்து செஞ்சிட்டாங்க, அதனால தான் இருக்கிற மக்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஐஎஸ்ஐ கடத்தி சென்று அடித்த விஷயத்தை இந்த மாதிரி பண்றியா நடக்கிறத வேற பிச்சு உதறும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு தூதரக அதிகாரியை கூப்பிட்டு பயங்கர வச்சு செஞ்சிருக்காங்க. நேத்துக்கு முன்ன நாள் கூட சரி, மூன்று தீவிரவாதிகளை பாகிஸ்தான் பகுதியில் சுட்டு கொண்டிருக்காங்க. எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் இந்த பக்கம் சைனா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நேபாளத்துக்கு ஆதரவா இருப்பது போல காட்டிக்கிட்டு நேபாள பிரச்சனையை மறைப்பதற்கோ, புரியுதா, நேபாள பிரச்சனை மறைப்பதற்கோ இந்த பக்கம் சைனா பிரச்சனை படிக்கணும்னு சொல்லி எல்லா கவனமும் சைனா பக்கம் வந்தவருக்கு பாகிஸ்தான்ல தீவிரவாதிகளை வந்து இந்தியாவுக்கு விடலாம் அப்படின்னு நினைக்கிறத நினைப்போ இந்தியா கிட்ட வேலை ஆட்டவே முடியாது. ஏனென்றால் இந்திய தாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேசப்பற்று மிக்கவர்கள், அவர்களை வீழ்த்தவே முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொருவரும் இங்க ராணுவ வீரர்கள் தான். ஏனென்றால் இங்க வீரர்கள் பிறக்கவில்லை, விதைக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும். அந்த உணர்வோட வருகின்ற பொழுது இங்க எந்த ஒரு தோல்வியும் இனி ஏற்படாது. ஏனென்றால் தலைவன் அப்படி, அதனால் குடிமக்களும் அப்படி தேசிய உணர்வோடு இருக்கின்றார்கள் என்பதால் மறுக்க முடியாத உண்மை. சில கைகூலிகள் சைனாவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மூன்று பேர் இறந்திருக்கின்றார்கள். இதற்கு சைனாவுக்கு பேசுகின்ற கைகூலிகள் என்ன விதமான பதிலை சொல்ல போகிறது என்று தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு காலையில் கண்களில் தண்ணீரை வரவைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.